மக்களே, நான் உங்கள் கிங்ஸ் ஆஃப் வில்லேஜ். மக்களே, நான் நிறைய பேருக்கு வந்துட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் நன்றியாக சொல்லிக்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறாங்க, அதுவும் சந்தோஷம் தான். பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வீடியோகள் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதுனால தான் எனக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜியே வர மாட்டேன். சரி, ஓகே, அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணி விட்டுறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நிறுத்த போகிறதில்ல. நீங்கள் பண்ணாலும் பண்ணாலும் நான் வீடியோ கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று இதை போட்டிருக்கேன். பார்ட் டூ பார்த்திங்கன்னா தரமான சம்பவம், இதுக்கு மேலே சரியான வெயிட்டான சம்பவம்லாம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, நான் இதை சொல்லணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நான் வீடியோ போகப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் அதை சொல்கிறேன். சரிங்களா மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போய்கிட்டே இருப்போம். நம்மளை யாரும் நிறுத்த போகிறது கிடையாது. மக்களே, வாங்க போய்கிட்டே இருப்போம். வாங்க, அந்த சம்பவம் என்னென்னு பார்க்கணுமா? வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் நம்மக்கிட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் டக்குன்னு உங்களுக்கு வந்து ஹாலில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நீங்கள் டக்குன்னு இதை பார்ப்பீங்க. பார்ட் டூ வந்து தரமான சம்பவம் இருக்குது. பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு போகிறத வந்து நான் ஃபுல் இதுவாக பண்ணியிருந்தேன். அதில் இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தை நாங்கள் பார்ட் டூவில் காட்ட ஆசைப்பட்றேன். இருக்குது இவங்களோட பிறப்பிடம் இது, அப்புறம் இந்த மலை எப்படியும் உருவாச்சு, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அந்த மலையில் போய் சொல்கிறோம். வாங்க. நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சு வைக்கோலுங்க கட்டி வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே அந்த இதையும் பார்த்தாலும் வந்து அவங்க வீட்டில் இருக்க மரங்களுக்கு தீவனமாக யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா மக்களை, இங்கே பாருங்கள், சூப்பரான விஷயம் என்னென்னா இது வந்து இயற்கை உரம் மண்புழுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மண்புழுன்றது வந்து இந்த மாதிரி சாணத்துலேருந்து உருவாகிறது தான். இதை வந்து உரமாக எடுத்து நம்ம நிறைய சேமித்து ரொம்ப மொத்தமாக பண்ணிவிட்டு களைச்சி விட்டு ஏற்கலப்பையை வச்சு களைச்சிட்டு இந்த இடத்துல அப்படியும் விவசாயம் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இயற்கை உரம் போட்டிருக்காங்க. சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலர் தெரியாமல் இருக்கலாம். இது வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, எனக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இருக்கிற இடத்தையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஆட்டோடாக்ஸ், அவங்க இங்கே வேட்டைக்கு போகிறாங்க. எங்கே ஓடுறாங்கன்னு தான் தெரியலை. சரி வாங்க, மலை மேலே போயிட்டு பேச வந்துட்டு பாருங்க மக்களே. அதே தான் சொன்ன மாதிரி இங்கேயும் அதே உரத்தை தான் கூட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் உரம் கூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து உரத்துக்கு இங்கேயும் போக முடியாது. அதனால் இப்போது பயிரிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சீசன் ஒரு சீசனுக்கு மாறி மாறியே வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம எங்கேயும் போய் இதையும் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் அதாவது கிராமத்தை விட்டு இது ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால நிறைய விஷயம் எடுத்துன்னு வர முடியாது. அதனால் சீக்கிரமாக இங்கே எதுவும் கிடைக்காது. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் இங்கேயே உருவாக்குறாங்க. ஓகே மக்களே, ஒரு வழியாக மலையோட மேலே வந்துட்டோம். ஓகே, மேலே ஏறுவோமா? வாங்க போகலாம். ஓகே வாங்க போகலாம். பாருங்கண்ணா எவ்வளோ ஆழமாக இருக்குண்ணே. மேலே வந்து இப்போ விழுந்தா கண்டிப்பாக செம்மையாக அடிபடும். ஓகே, என்னன்னு சொல்லியிருந்தேன் என்னென்னா இந்த மலையில் வந்து ஒரு அதிசயம் என்னென்னா இங்கே மூலிகை செடியெல்லாம் நிறைய இருக்கும். அது வந்து எல்லா மலையிலையுமே இருக்கும். சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா இந்த செடி கிடி எல்லாமே. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு மூலிகை செடி தான் இதெல்லாமே. அப்புறம் நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த இப்போ நான் சுற்றி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த ஃபுல் வியூ உங்களுக்கு எப்படி காட்டணும்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய கேமரா அந்த அளவுக்கு இல்லை. என் ஃபோன் வந்து இது வந்து கேமராவில் எடுக்கல, ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு இது பெருசாக என்னால் காமிக்க முடியாது. ஒரு குட்டி சின்னதாக தான் என்ன காட்ட முடியும். ஓகே, நம்ம இதை கவர் பண்ணுவோமா? சரி வாங்க.
ஓகே மக்களே, இப்போது நம்ம பார்க்க போகிறது இது தான். ஓகேவா? என்னடா இவன் சும்மானா ஏதோ காட்டிகிட்ருக்கான் என்னடான்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு பறந்து போவார். எங்கே போவார்னா சஞ்சீவி மலையை நோக்கி போவார். அவர் வந்து எல்லா மலைக்குமே அவர் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுவார், எது அந்த மூலையை உள்ள மரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சஞ்சீவி மலைக்கு போவார். சஞ்சீவி மலையிலேருந்து அந்த மூலிகை எடுப்பார், மூலிகையில் அந்த மலையே பேத்து எடுத்துகிட்டு வருவார். ஓகேங்களா? அந்த மாதிரி பேத்து எடுத்துகிட்டு வர சொல்ல அவர் பறந்து போகும்போது ஒரு சில துகள்கள் வந்து சிதறிச்சு. ஓகேங்களா? அந்த அவ்வளோ பெரிய மலையில் ஒரு சில துகள் மட்டும் சிதறி நிறைய இடத்துல விழுந்துருச்சு. அந்த மாதிரி விழுந்த ஒரு இடம் தான் நம்ம ஊர் நெருக்கப்பட்டு. இப்போது நம்ம அங்கே பார்க்குறோம் பாருங்கள், உங்களுக்கு அது சரியாக தெரியுதான்னு தெரியல. அங்கே பார்க்குற இடத்துல வந்து திருக்கோன்றம்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. பெரிய சிட்டி தான் அது, இப்போ கிராமம்னு சொல்ல முடியாது, பெரிய சிட்டி இருக்குது. அந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய மலை, இந்த மலையெல்லாம் விட சரௌண்டிங்கில் இருக்கிற பெரிய மலை அதுதான். ஓகேங்களா? அது கேமரா சரியாக தெரியல. இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக எடுத்து போடுறேன். இல்லையா, செங்கல்பட்டு திருக்கோன்றம் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த மலையை கவர் பண்ணியே ஒரு வீடியோ ரெடி பண்ணிப்போம் போடுறேன். அதான் அந்த மாதிரி சதுரங்களால் உருவாக்கப்பட்ட மலை தான் இவ்வளோ பெரிய மலை. அதாவது இங்கே ஒன்று, அங்கே ரெண்டு, அதுக்கும் அண்ணாண்ட ஒன்று இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் மூணு மலை இருக்குது இங்கே. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா நேரம் அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஆலமரம். அது கீழே வந்து ஒரு கோவில் இருக்குது, கன்னி தேவதைகள்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட கோயில் தான் அது, அங்கே இருக்குது. இப்போது இந்த மலையை விட்டு கீழே இருக்கிறேன், அதையும் போயிட்டு ஷூட் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க போகலாம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், அந்த நடு மலை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கு அடியில் ஒரு சூப்பரான ஒரு புகை ஒன்று இருக்குது. ஒரு அதிசயமான ஒரு விஷயமா அது. இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த மலையில் இருக்கிற அந்த ஒரு அதிசயத்தை நான் அங்கே போய் காட்டுறேன், வாங்க போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடத்த வந்து சோதித்தாங்க. சோதித்ததில் இங்கே இருக்கிற ஒரு சாச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம், 2500 வருஷம் மிகப்பெரிய ஹோல்டு சாச்சுன்னு சொல்கிறாங்க. அதையும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இங்கே சோதித்து பார்த்துட்டு இந்த சிலையெல்லாம் வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்டதே கிடையாது, தானாக உருவாக்கப்பட்டது, அதுவும் இல்லாமல் 2500 வருஷம் மிகப்பெரிய பழைய சாட்சின்னு சொல்லிட்டு கூகுள்லேயே இருக்குது. வேணும்னா அதோட டாக்குமெண்ட்ரி வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு அதை நான் அதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் வந்து இதில் நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னென்னு தெரியாது. இது வந்து குடிக்கிற தண்ணிக்காக யூஸ் பண்ணியிருந்த ஒரு இடம் இது. எனக்கு தெரிஞ்சு நானே நிறைய டைம் இதில் குடிச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து நல்ல சுத்தமான தண்ணி, குடிக்கிற தண்ணி மட்டும்தான் இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தண்ணி வற்றாத ஊற்று, ஆமாம், அதுதான் தண்ணி வற்றாத ஒரு இடம். ஊற்று மாட்டினு இதில் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானுமே எப்போ வந்தாலுமே இங்கே தண்ணி வற்றவே வற்றாமல் இருக்கும். இங்கே இந்த போது பார்த்தீங்கன்னா குகை ஒன்று கட்டுறேன் வாங்க. இதுமாதிரி நம்மளாலையும் போக முடியாது, அங்கே வந்து ரொம்ப லென்த்தாக உள்ளே போய்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் தண்ணி ஊற்று சுரக்குது. அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த மலை வந்து ஊற்று தண்ணி சுரக்குற ஒரு மலையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இது எத்தனை பேர் நம்புவாங்கலாம் தெரியல, ஆனால் இந்த மலைக்கான ஒரு அம்சம் குடி தண்ணி உருவாக்குறது. இங்கே பயிர் வச்சுருக்க முக்கவாசி பேருக்கு இது ஒரு நல்ல ஒரு குடி தண்ணியாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போலாம் நம்ம வந்து அங்கங்கே ஆர்ஓ வாட்டர், பியூரிஃபை வாட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து மிகப்பெரிய ஊற்றே இங்கே தான் இருக்குது. அவ்வளோ பெரிய மலை, மலையில் இருந்து ஒரு ஊற்று தண்ணி சுரக்குதுன்னா அது பெரிய விஷயம். இங்கே எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் தண்ணி ஊற்று குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நைட்டில் வந்து பார்க்குறப்ப தண்ணி பளிச்சுன்னு தெரியும். இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எல்லாம் பாசை பிடிச்சி ஏன்னா நல்லாயிருக்கு. ஆனால் தண்ணி வந்து சுத்தமான தண்ணி. ஓகே, ஏன்னா வண்டியெலாம் வந்து போகிறதுக்கான வழியெலாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு இடம் தான், இதை வந்து பயன்படுத்தாமல் அப்படியே விவசாயிகள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சிட்டாங்க.
இந்த ஊர் வந்து ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா விவசாயம் தாங்க. எனி டைம் எல்லா நேரத்துலையும் எல்லா சீசன்லையுமே ஏதாச்சும் ஒரு விவசாயம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ இடம் சூப்பரான இடம், அவ்வளோ நல்ல காத்தோட்டமாக இருக்கும், பிரச்சனையே இருக்காது. யார் நீ உன் இடம் என் இடம்னு சொல்லிட்டு யாரும் சண்டை போட மாட்டாங்க. அவ்வளோ இடம் இது, அவ்வளோ சூப்பரான இடம், நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதில். ஓகேவா, அதனால் வாங்க அடுத்த மலைக்கு போவோம். போயிட்டு சொல்கிறேன் பா, எவ்வளோ சூப்பராக பாருங்கண்ணா. ஒரு பயிர் இதை வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? பாருங்க, பார்த்தாலே தெரியும். ஆ, இது ஒன்றும் முத்தல ஜஸ்ட் இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்குதெல்லாம். அரிசியாக காலத்துக்கு இன்னும் நாள் இருக்குது, மினிமம் ஒரு 2 மந்த்து, கம்பல்சரி 2 மந்த்து கம்பல்சரி ஆகும். 2 மந்த் தான், இதுக்கப்புறம் அறுவடை பண்ணி இதை ஃபினிஷிங் பண்ணுவாங்க. ஓகே, அதோடய பக்கம் அதை வச்சிடலாம், வாங்க. ஓஹோ, இங்கே சன்ரைஸ் மறைய போகுது. ஓகே, மலை மலை போயிட்டு நான் சன்ரைஸை காட்டுறேன், வாங்க போகலாம். ஓகே மக்களே, வாங்க. இந்த மலைக்கு வந்தாச்சு. இது 2வது மலை. இது அது வந்து நீக்கா எப்படி ஏறுச்சு, இது இப்படியே ஏறுது. பாப்போம் வாங்க, எவ்வளோ 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 கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். ஆனால் இது ரொம்ப லென்த்தாக இருக்க வீடியோ, உங்களுக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஷார்ட்டாக காமிக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே பாருங்கண்ணா, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதோட ஆழத்தை பாருங்களேன், இவன் கழுத்துக்கு போடு கொகை. எந்தெந்த வட்டத்தில் வளர்த்து பாருங்க மரம். இரம் சரம் சார், இந்த மலையோட அடி பக்கத்து காட்டுறேன். ஓப்பா, என்ன கொகையை கவர் பண்ணா ரொம்ப பெருசாக போகுது. இதெல்லாம் வந்து சும்மா அடிச்சுடுறான், நம்பாதீங்க. அந்த மாதிரி மரம்தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிங்காக சூப்பராக இருக்குது. ஓகே வாங்க, அதை விட இன்னும் பெருசெல்லாம் இருக்கு, நான் காட்டுறேன். விடுமா, வா 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 வா. இங்கே இங்கே வந்தவொடனே எனக்கு ஓடதாங்க பிடிக்கும். எனக்கு சின்னதெல்லாம் இங்கே ஓடி போய் மேலே வீடியோ கவர் பண்ணுறது சந்தோஷமாக இருக்கு. அது வாங்க 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 வாங்க. ஓகே காய்ஸ் வாங்க, ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஏன் உட்காந்தோன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் உட்காந்துட்டோம். ஓகே பாருங்களேன், எவ்வளோ பெரிய பாறை, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் அப்படியே தானாக நிற்கிது. ஓகே, இதுக்கப்புறம் மகாலிபுரம் கூட உங்களுக்கு சுற்றி காட்டணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் சுற்றி காட்டணுன்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் போவோம். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பாருங்க, உருவான விதங்கள் பாருங்க எப்படிலாம் இருக்குங்க. ஓகே, அந்த அந்த கோயிலை காட்டணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிலையை வாங்க காட்டணும். ஓகே காய்ஸ், நீங்கள் பார்க்க போகிறது வந்து பாருங்கள், உட்காரத்துக்கான எல்லா ஒரு ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. அந்தளவுக்கு வடிவமாக கட்டில் கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. நிறைய எல்லாம் அதுவாகவே விழுந்தது தான், விழுந்து உருவானது தான். கல்லுங்க வளர்றதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் அது எவ்வளோ உண்மைலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதை பார்க்குறப்ப எனக்கு வந்து எப்படி சாத்தியம் இவ்வளோ பெரிய மலை உருவானது அப்படின்ற ஒரு இதுதான். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் வாங்க. சொல்லுவோம் என்னென்னா, பார்க்கறது வந்து ஜெல்லி தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எப்பரா ஜெல்லி வரும்னு யோசிக்கலாம், எம்சன் மண்ணோட இருக்குது. ஏன்னா இங்கே அந்த கோவிலை கட்டுறதுக்கான ஒரு சில பல வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அப்படியே வாங்க. அந்த இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த வீடியோ இப்போ எடுத்தாச்சு, முன்னாடி எடுத்தாச்சு. இதோட வந்து வெறும் ஆடியோ மட்டும் தான் என்கிட்ட ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த போகும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெக்காக நின்றுச்சு. நான் ஃபுல்லாக அதை கவர் பண்ணி அந்த உள்ள சாச்சுலாம் எடுத்து போட்டிருந்தேன், பட் எதுவுமே வரல.
டெக்னிக்கல் ப்ராப்ளம். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டுக்காட்டேன். ஓகேவா?